Hi friends, ಇದು ಮುಂಬೈ ಮ್ಯಾಪ್ ಟ್ಯಾಕ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. மெக்டாக் யூடியூப் சேனலின் ஊடாக மாணவர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் தரம் ஆறுக்குரிய பின்னங்கள் என்ற தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக பயன்மிக்க வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி வீடியோவுக்கு வருகின்றேன். நாங்கள் இன்று பார்க்கப் போகின்ற தலைப்பு பின்னம். முதலாவதாக பின்னம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை பார்ப்போம். பின்னம் என்பது ஒரு முழுமையின் பகுதி பின்னம் எனப்படும். பின்னத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு எண்கள் காணப்படும், அதாவது பகுதி எண், தொகுதி எண் என்ற இரண்டு எண்கள் பொதுவாக காணப்படும். குறித்த பின்னத்தில் கீழுள்ள எண் பகுதி எண்ணாகவும் மேலே தரப்பட்டுள்ள எண் தொகுதி எண்ணாகவும் காணப்படும். பின்னங்களை நான்கு வகைகளாக வகைப்படுத்தலாம். முதலாவது அலகு பின்னம், இரண்டாவது முறைமை பின்னம், மூன்றாவது முறைமை இல்லா பின்னம், நான்காவது கலப்பு எண். முதலாவதாக நாங்கள் அலகு பின்னத்தை பற்றி பார்ப்போம். அலகு பின்னம் என்பது பின்னத்தில் காணப்படும் தொகுதி எண்ணானது உண்டாக அமைந்தால் அது அலகு பின்னமாக காணப்படும். உதாரணமாக தரப்பட்டுள்ள உதாரணங்களை நீங்கள் அவதானித்தால் தரப்பட்டுள்ள எல்லா உதாரணத்திலும் மேலே ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே மேலே தரப்பட்டுள்ள எண்ணானது ஒன்றாக அமைந்தால் அது அலகு பின்னமாக காணப்படும். அடுத்ததாக முறைமை பின்னத்தை பற்றி பார்ப்போம். முறைமை பின்னம் என்றால் பின்னத்தில் காணப்படும் தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட சிறிதாக அமைந்தால் அது முறைமை பின்னமாக காணப்படும். உதாரணத்தை நீங்கள் அவதானித்தால் மேலே தரப்பட்டுள்ள எண்கள் கீழே தரப்பட்டுள்ள எண்களை விட சிறிதாக காணப்படுகின்றது. மேலே தரப்பட்டுள்ள எண்ணானது கீழே தரப்பட்டுள்ள எண்ணை விட சிறிதாக அமைந்தால் அவை முறைமை பின்னமாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் முறைமையற்ற பின்னங்களை பார்ப்போம். முறைமையற்ற பின்னங்கள் என்றால் பின்னத்தில் காணப்படும் தொகுதி எண்ணானது பகுதி எண்ணை விட பெரிதாக அமைந்தால் அது முறைமையற்ற பின்னமாக காணப்படும். உதாரணங்களை அவதானித்தால் கீழே தரப்பட்டுள்ள எண்ணை விட மேலே தரப்பட்டுள்ள எண்ணானது பெரிதாக காணப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு பெரிதாக காணப்பட்டால் அவை முறைமையற்ற பின்னங்கள் எனப்படும். கலப்பு எண் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கலப்பு எண் என்றால் ஒரு முழு எண்ணுடன் சேர்ந்த பின்னம் கலப்பெண் எனப்படும். உதாரணங்களை நீங்கள் அவதானித்தால் தரப்பட்டுள்ள பின்னங்களுக்கு முன்னால் ஒரு முழு எண் காணப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு பின்னங்களுக்கு முன்னால் ஒரு முழு எண் சேர்ந்து வந்தால் அவற்றுக்கு நாங்கள் கலப்பு எண் என்று கூறுவோம். அடுத்ததாக நாங்கள் பின்னங்களை எவ்வாறு உருவில் காட்டலாம் என்பதை பார்ப்போம். நாலில் ஒன்று தரப்பட்டுள்ளது. இந்த நாலில் ஒன்றுக்கான உருவத்தை வரையக்கூடிய முறைகளாக பார்த்தால் முதலாவது உருவை அவதானித்தால் நான்கு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதிக்கு நிரந்திட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு நாலில் ஒன்றை குறிக்கலாம். இரண்டாவது உருவையும் கவனிப்போம். இரண்டாவது உருவிலும் நான்கு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதி நிரந்திட்டப்பட்டுள்ளது. இவ்வாறும் நாலில் ஒன்றை குறித்து காட்டலாம். அடுத்ததாக ஆறில் இரண்டை நாங்கள் உருவில் எவ்வாறு குறிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். தரப்பட்ட உருவானது ஆறு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் இரண்டு பகுதிகளுக்கு நிரந்திட்டப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு ஆறில் இரண்டை குறித்து காட்டலாம். அடுத்ததாக நாங்கள் பின்னங்களுக்கு வழக்கமாக குறிப்பிடக்கூடிய முறைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுவாக இரண்டில் ஒன்றை நாங்கள் அரை பங்கு என்று குறிப்பிடுவோம். நாலில் ஒன்றை காட்பங்கு என்று குறிப்பிடுவோம். நாலில் மூன்றை முக்காட்பங்கு என்று குறிப்பிடுவோம். அடுத்ததாக நாங்கள் தரப்பட்ட உருவானது பத்தில் இரண்டா என குறிப்பிட முடியுமா என்பதை பற்றி பார்ப்போம். தரப்பட்ட உருவானது இரண்டு பகுதிகள் நிரந்திட்டப்பட்ட அமைப்பில் காணப்படுகின்றது. ஆனாலும் தரப்பட்ட உருவானது பத்து சம பகுதிகளாக பிரிக்கப்படவில்லை. ஆகவே இந்த உருவை அவதானித்தால் நாங்கள் இதனை பத்தில் இரண்டு என குறிப்பிட முடியாது. ஏனென்றால் இவ்வுரு பத்து சம பகுதிகளாக பிரிக்கப்படவில்லை. எனவே நிலற்றிய பகுதியை பத்தில் ரெண்டு என குறிப்பிட முடியாது. தரப்பட்ட உருவானது பத்து சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இரண்டு நிலற்றப்பட்டிருந்தால் மாத்திரமே பத்தில் இரண்டு என குறிப்பிட முடியும். பின்னங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பகுதி எண்ணை வாசித்துவிட்டு பிறகுதான் தொகுதி எண்ணை வாசிக்க வேண்டும். ஆகவே இரண்டில் ஒன்றை நாங்கள் வாசிக்கும் பொழுது தரப்பட்டுள்ள பின்னத்தில் பகுதி எண்ணாக காணப்படுவது இரண்டு. ஆகவே இரண்டில் ஒன்று என்று குறிப்பிட வேண்டும். இரண்டாவது பின்னத்தை நீங்கள் பார்த்தால் அதில் பகுதி எண் மூன்றாக காணப்படுகின்றது. ஆகவே மூன்றில் இரண்டு.
மூன்றாவது பின்னத்தை நீங்கள் பார்த்தால் அதில் பகுதி எண் 5 ஆக காணப்படுகின்றது. ஆகவே 5 இல் 3. நான்காவது உதாரணத்தை கவனித்தால் அதில் பகுதி எண்ணானது 7 ஆக காணப்படுகின்றது. ஆகவே 7 இல் 4. ஐந்தாவது உதாரணத்தை நீங்கள் அவதானித்தால் அதில் பகுதி எண்ணானது 10 ஆக காணப்படுகின்றது. ஆகவே 10 இல் 8 என குறிப்பிட முடியும். வீடியோ நிச்சயமாக பயனளித்திருக்கும் என்ற பூர்ணமான நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஃப்ராஸ் நாலிர்.